கலியுக ஜோதிடர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மனித வாழ்க்கை சிறப்புற நோயின்றி வாழ நம்ம என்னென்ன வழிகளை கடைபிடிக்கணும் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிருக்கிறோம். முதல் பகுதியில் நம்முடைய உடலை வந்து சுத்தப்படுத்துறது, இரண்டாவது பகுதியில் யாராருடைய உடல் அமைப்பு எந்த அளவுக்கு வலிமையானது, எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம சரி பண்ணிக்கூடிய வழிமுறை. மூணாவது நம்ம அதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். நம்ம பிறந்துட்டோம், ஓரளவுக்கு நம்ம படிக்கிறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், அடுத்து என்ன பண்றோம், இரண்டாவது வாழ்க்கையை நம்ம வந்து உருவாக்க போறோம், இரண்டாவது தலைமுறை நம்ம வந்து உருவாக்க போறோம். அதுக்கு முதல் ஆதாரம், அதுக்கு வித்திரக்கூடிய முதல் பகுதி தான் திருமண வாழ்க்கை அப்படின்றது. அப்ப திருமண வாழ்க்கையில நீங்க எப்படி சிறந்துக்காங்க? நம்ம நீங்க சாதாரணமா என்ன பண்றோம், ஒரு சமையல் ஒரு காய்கறி வாங்குறோம், சமையலுக்கு ஒரு வெண்டைக்காய், காலுக்குள்ள வெண்டைக்காய் ஒரு 5 ரூபாய் இல்ல 10 ரூபாய். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு காயும் உடைச்சு உடைச்சு பார்த்து வாங்குவோம். நுனி, நான் நுனி உடைந்தால் அது முத்தாத காயே, நுனி உடையலாம் முத்தன காயே, அதனால இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வெண்டைக்காய்க்கு ஒரு 5 கால் கிலோ வெண்டைக்காய் 5 ரூபாய். அந்த 5 ரூபாய்க்கே நம்ம என்ன பண்றோம், அத்தனையும் ஒடிச்சு ஒடிச்சு பார்த்தோம். கத்திரிக்காயெல்லாம் சுத்திருக்கான்னு திருப்பி திருப்பி பார்த்தோம். இப்படி அதுக்கு வந்து இவ்வளவு போராட்டம், இந்த இங்க போனா 100 ரூபாய் கம்மியா குறைவா கிடைக்குமா, சந்தைக்கு போனா விலை குறைவா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி என்ன பண்றோம், எங்க போனா தரமா கிடைக்கும், எங்க போனா விலை மலிவா கிடைக்கும், ரெண்டையும் நம்ம பாக்குறோம். அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம உணவு சமைக்கிறோம், ஒரு சாதாரண ஒரு கேசரி அப்படின்னு, அந்த கேசரி செய்யறது கூட என்ன பண்ணா, அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வைக்கணும், தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்க்கணும், தேவையான நேரத்துல அதை வந்து பதப்படுத்தணும், அதுக்கு மேல அதை உருகிறதுக்கான சில வழிமுறை இதெல்லாம் பண்ணாதான் அந்த சுவை கூடுது. அப்போ ஒரு சாதாரண ஒரு இனிப்புக்கு ஒரு சின்ன வேலை, சாதாரண வேலை, ரொம்ப பெரிய கடினமான ஒரு படி கிடையாது, அதற்கே அது சுவை கூட்டுறதுக்கு இவ்வளவு வேலை செய்யணும். சாதம் வடிக்கிறோம், அந்த சாதம் வடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், அதுக்கே அந்த ஒரு நொடி இருக்குது, ஒரு 10 நொடி 20 நொடி முன்னப்பு ஆச்சுனாலே அதனுடைய தன்மை வந்து மாறிடும். அப்ப அதே பதமா பார்த்து நம்ம வந்து வடிக்கணும். குக்கர்ல வேக வைக்கிறது, ஓவன்ல வைக்கிறது வேணா, சாதாரணமா நம்ம மக்களோட பேசுவோம். அப்போ ஒரு சாம்பார் நம்ம வந்து கொதிக்கணும் கூட, அதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த சுவை வரணும், அது குறிப்பிட்ட நேரம் வந்த பிறகு அந்த புளிப்பு தன்மை இல்லாம இருக்கும், சுவை கூடுதலா இருப்பாங்க, அப்படி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம செஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பள்ளிவீட்டுல சேர்க்கிற ஒரு பிள்ளைய, அதுதான் எந்த பள்ளிவீட்டுல போனா நமக்கு வந்து அவங்களுக்கு தேவையான செலவு வந்து குறையா இருக்கும், எந்த பிள்ளைகளும் நல்லா சொல்லித்தராங்க, எந்த பிள்ளை நல்லா மதிப்பு வாங்கியிருக்காங்க, எந்த பிள்ளையில படிச்சவங்க மருத்துவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி அதுக்காக போயிட்டு நம்ம என்ன பண்றோம், அங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நல்ல கல்வியா வேணும் சொல்லிட்டு அங்க போய் நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ நம்ம படிச்சு என்ன பண்றோம், வேலைக்கு போறோம், வேலைக்கு போகும்போது கூட என்ன பண்றோம், எத்தனை கம்பெனி இருக்காங்க, அந்த கம்பெனில எவ்வளவு பேர் வேலை செஞ்சிருக்காங்க, அந்த கம்பெனியை பத்தி மத்தவங்க என்ன கருத்து சொல்லிருக்காங்க, அதாவது ரிவ்யூ என்ன கருத்து சொல்லிருக்காங்க, அப்ப அங்க போனா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், அங்க போனா நமக்கு என்ன செலவு கிடைப்பாங்க, இங்க இருக்கலாமா, வெளிநாடு போலாமா, இல்ல வெளிமாநிலத்துக்கு போலாமா, அப்ப என்ன பண்றோம், ஒரு வேலைக்கு போறதுக்கு இத்தனை வழிமுறைகள்லாம் பாக்கிறோம். அப்ப அடுத்தது ஒரு சாதாரண ஒரு செருப்பு வாங்கணும், அந்த செருப்புக்கே என்ன பண்றோம், எது இன்னைக்கு நவீனமா வந்துருக்குது, எது நல்லா சிறப்பா இருக்காங்க, எது மாடலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து வாங்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம ஒரு டிவி வாங்குறோம், அப்ப டிவி வாங்க கூட என்ன பண்ணுவோம், ஒரு இதை வாங்க போறோம், நல்ல டிவியா வாங்கணும், என்ன இன்னைக்கு நவீனமா எது வந்துருக்குது, எது கூடுதல் வழிமுறை இருக்காங்க, எது நமக்கு வந்து நீடித்து உழைக்கும், பாதிப்பு இல்லாம இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு பொருள் நமக்கு வந்து ஒரு கட்டில், பீரோல், ஒரு ஆடை, துணி கூட என்ன பண்றோம், போனா வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி காட்டன் துணியில வாங்கணும், மழை காலம் பனி காலத்துக்கு ஏற்ற மாதிரி கம்பளி துணி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் நம்ம ஒன்னும் ஒன்னும் பார்த்து 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 தேடி பிடிச்சி இதுக்கான முயற்சி பண்ணி அதுல தரம், அதை விலை, இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம என்ன பண்றோம், நமக்கு தேவையான எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு குறுகிய கால தேவை, உணவோ உடையோ இருப்பிடமோ வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு நம்ம வந்து நிச்சயமா கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட அன்னனைக்கு தேவைக்கே நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணி செய்யும் போது நம்ம ஒரு வாழ்க்கை அமைக்க போறோம், குடும்ப வாழ்க்கைன்னு இருக்கிறாங்க, அடுத்து தலைமுறை, நம்ம குடும்ப வாழ்க்கை நமக்கு மட்டும் இல்ல, ஒரு தலைமுறை உருவாக்க போறோம். அப்ப 2-3 பிள்ளைகள் இன்னைக்கு குறைந்தது பிறகு பிறகு போறாங்க, அவங்களுடைய தலையத்தை யார் நினைக்கிறா அப்படின்னு சொன்னா நம்ம தான் நினைக்க போறோம். அப்போ நாள் உதவுற மாதிரி நல்லா உதவமாட்டேன் இருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் இந்த சாதாரண ஒரு விஷயத்துக்கும் இவ்வளவு நம்ம தோண்டி பார்த்து இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு நம்ம அதை மதிப்பு நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு, குடும்ப வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு, வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம அடுத்த தலைமுறையை நல்ல தலைமுறையை உருவாக்குறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில நேரங்கால பார்த்து செய்யக்கூடாதா? அப்ப அது அந்த மாதிரி ஒரு வழி இல்லையா அப்படின்னு சொன்னா அத்தனை வழிகளும் கொடுத்துறாங்க. அப்ப சித்தர்கள் அத்தனை பேரும் சொன்னதெல்லாம் ஜோதிடம், மந்திரம், வைத்தியத்தை வைத்தியத்தை சொல்லிருக்காங்க. சித்தர்கள் சொன்ன கருத்துக்கள் தான் இன்னைக்கு நம்ம விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுபோல ஜோதிடத்தையும் அவங்க சொன்னதான், அப்ப அவங்களா ஆண்டு அனுபவிச்சு காலம் முழுக்க நம்ம வந்து பயனாக்கி தான் இன்னைக்கு நமக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க.
இன்னைக்கு நாம எடுத்துக்கிறோம், நம்ம எடுத்துக்கலாம் முழுசா, அதான் நம்ம காரணம் முடிய. அப்போ இதுக்கு எதுக்கான ஒரு இணைச்சு பார்க்கணும், வாழ்க்கையை ரெண்டு பார்க்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு, சாதாரண விஷயத்துக்கு இவ்வளவு நாம வந்து நம்முடைய அறிவை பயன்படுத்தி, திறமையை பயன்படுத்தி, ஆற்றலை பயன்படுத்தி நம்ம எப்படி இதை குறைவாகவும் தரமாகவும் குவான்டிட்டி குவாலிட்டி அப்படின்னு. அப்ப நமக்கு வந்து கூடுதலா பொருளும் கிடைக்கணும், தரம் தரமும் சிறப்பா இருக்கணும். நம்ம பாக்கணும், ஏன் வாழ்க்கை தரமா இருக்கக்கூடாது, நம்ம குடும்பம் சிறப்பா இருக்கக்கூடாது, நம்ம பிள்ளைங்க சிறப்பா இருக்கக்கூடாது, ஏன் உங்களுக்கு நம்ம யோசிக்கக்கூடாதா? அப்ப அந்த எண்ணத்தை உருவாக்கணும். நிச்சயமா நம்ம என்ன பண்ணலாம், நாம செய்ய வேண்டியது பண்ணலாம் இல்லையா. இயற்கையில நம்ம பிறந்த ஜாதகப்படி உங்களுக்கு தலைவர் திருந்துக்கிறாங்க, உங்களுக்கு நடக்கிறது நடக்குது, என்ன வளர்ந்து கிட்ட பிரச்சனை, மழை வர்றது வரும், கோடை காலம் வரும், எல்லா நிகழ்ச்சியும் வரும், அதெல்லாம் மாத்த முடியாது. ஒரு ஆண்டு கூடுதலாக மழை பெய்யும், ஒரு ஆண்டு குறைவாக மழை பெய்யும், ஒரு ஆண்டு கூடுதலாக வெப்பம் இருக்கும், ஒரு நாள் குறைவாக வெப்பம் இருக்கும், அதை பத்தி நமக்கு வேண்டாம். நம்ம என்ன வருது முன்கூட்டி நிர்ணயிக்க முடியாது. அப்போ அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால மாத்திக்கிறோம் இல்லையா, அதே போல நம்ம வாழ்க்கையை மாத்திக்கலாமே, அவ்வளவு ஆற்றல் மட்டும் இருக்காங்க இல்லையா. அப்படி நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு வெண்டைக்காய்க்கு நம்ம எவ்வளவு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, அப்ப நமக்கு வந்து சுவையா இருக்கணும், அது நம்ம கடிச்சு சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடும்போது நம்ம எளிமையா இருக்கணும், கூலமா இருக்கணுன்றதுக்காக நம்ம பண்றோமோ, அந்த மாதிரி வாழ்க்கையும் எளிமையா இருக்கணும், நமக்கு வந்து சிறப்பா இருக்கணும், ஏன் நம்ம நினைக்க கூடாது, அந்த எண்ணத்துக்கு வாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஜோதத்துல கொடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே என்ன முக்கிய காரணம், எங்க சுத்தி எங்க வந்தாலும் மீண்டும் மீண்டும் இந்த ஜோதிடத்தை அரசு முறையாக பயன்படுத்தவில்லை அப்படின்றது ஒரு காரணம். ஜோதிடர்களும் இதை முழுமையா ஒருங்கிணைந்து செயல்படுத்தவில்லை அப்படின்றதான் காரணம். இப்ப இன்னைக்கு ரெண்டாவதுன்னா காலம் மாற்றம் இருக்குது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அமைப்பு வேற, இன்னைக்கு நாளுக்கு நாள் மாற்றங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் வளர்ச்சி பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கத்தான சிந்திச்சு வரணும் இல்லையா, அதான் முக்கியம். இன்னைக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சாதாரணமா நாங்க அலைபேசியே இல்லாம இருந்தோம், அப்ப இதுல வந்து 2G போன் வந்தது, அதே நீங்க வச்சுக்க முடியுமா? இன்னைக்கு காலம் மாற்றம் வரும்போது நவீன தேவைப்படுது, அது இயற்கையோட இயற்கையை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி வாழ்க்கையிலயும் வாங்க, வாழ்க்கையிலயும் அவ்வளவு விஷயம் இருக்காங்க. திருமணம்ன்றது சொர்க்கத்துல நிச்சயப்படுதுன்னு சொல்லுறேன், இறைவன் கொடுத்த வரன் அப்படின்னு, அந்த இறைவன் கொடுத்த வரத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாக்கணும். அதை வீணாக்கணும்னா யாருக்குமே பயன் கிடையாது. அதனால முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, அந்த திருமணம் நம்ம ஜாதகத்துல உங்களுக்கு எப்ப காலத்துல திருமணம் வாங்கிக்கிறோம், சிறப்பான காலம் இருக்குது, எந்த நாட்டுல செஞ்சா சிறப்பா இருக்கும், எந்த பகுதியில் செஞ்சா சிறப்பா இருக்கும் அப்படின்றத முதல்ல நிர்ணயிச்சு அதுக்கத்தவரை உங்க வாழ்க்கை அமைப்பு மாத்துங்க. உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் நாம வந்து வாழ்க்கை அமைக்கின்ற அந்த இடத்துக்கு வேண்டாம். அப்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். இது வந்து முதல் தவறு நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது. அதே போல அடுத்தது நமக்கு வந்து என்ன பண்றோம், குடும்ப வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நமக்கு ரெண்டாவது போயிருக்காங்க, அடுத்து நம்ம நம்ம வம்சரித்து உருவாக்கப்படுறோம். நம்முடைய முதல் நாள் சந்தோஷம் அப்படின்னாலே அன்னைக்கே கூட நம்ம உருவாகலாம் தலைமுறை, இல்ல அடுத்த ஒரு சில நாட்கள் உருவாகலாம். அப்ப நம்ம தலைமுறை உருவாக்கப்படுறோம், நம்முடைய ஆனந்தம் மட்டும் இல்ல, நம்மளுடைய ஆனந்தத்துக்கு பின்னாடி வந்து தலைமுறை வந்து வரப்போறாங்க, அவங்களுடைய தலையத்தை நிர்ணயிக்க போறோம். அப்ப அந்த தலையத்தை எப்ப என்ன நமக்கு ஆகாத காலமா இருந்தா கொஞ்சம் பொறுத்து போகலாம். இப்ப நம்ம மழைக்கு மழை வருது, கடுமையான மழை வராங்க, ஒரு இடத்துல பயணம் போயிட்டு இருக்கிறோம், அப்ப என்ன பண்ண கூட நின்று நம்ம போறோம், அது ஒண்ணு போட்டி போட்டு நம்ம போக முடியாது. அதே போலதான் வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நமக்கு பாதகமான நேரங்கள் வந்தால், கடுமையான நேரங்கள் வந்தால், எதிர்மறையான விளைவுகள் வரக்கூடிய காலமாக இருந்தால், நீங்க எப்படி ஒரு பயணத்தின் போது நமக்கு வந்து மழை வந்தா குறுக்கிட்டா இடையில நின்று நம்ம போறோமோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து சாதாரணமா நடந்து போனாலும் சரி, சைக்கிள் போனாலும் சரி, இல்ல இருசக்கர வாகனங்கள் போனாலும் சரி, இல்ல மகிழ்வுங்கள் போனாலும் சரி, பேருந்துகள் போனாலும் சரி, அப்ப ஒரு புயல் வரும்போது என்ன பண்ணுவாங்க, கடுமையாக தாக்கிற போது நின்றுதான் தொடர்ந்து கூட நின்றுதான் போகுது, அவங்க கூட நின்று தான் போயிட்டு இருக்காங்க, ஏன்னா காட்டுல அவ்வளவு பாதிப்பு சொல்லிட்டு. அதனால நம்ம வந்து வாதம் விதண்டாவாதம் அப்படின்னு வாதத்துக்கு எல்லாம் மறந்து கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்து நம்ம அறிவுபூர்வமா சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயம் அது. இதனால யாரும் இதுக்கு வந்து வாதம் பண்ண வேண்டாம், நம்புறவங்க எடுத்துக்கோங்க, நம்ம அதை வந்து அவங்க வேலையை பாருங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அதுக்காக நாங்கள் யாரையும் போய் கட்டாயப்படுத்தி இதை பின்பற்றுங்கன்னு நாங்கள் யாரும் சொல்ல வரல. இது உண்மை தெரிஞ்சவங்க உண்மை பயன்படுத்துங்க, தெரியாதவங்க அவங்க வழியில போயிட்டுங்க. இதுக்காக வந்து யாரும் எந்த கடவுளும் வந்து கைப்பிடிச்சு சொல்லப்போறது கிடையாது, எந்த மனிதனும் சொல்லப்போறது கிடையாது, யாரும் இதுக்கு வந்து உங்களுடைய விதியை வந்து நினைக்கிறதுல யாரும் தடையும் நிக்க போறது கிடையாது. அதனால அறிவு இருந்தா நம்ம செயல்படுத்தலாம், அறிவு இருந்தா இந்த ஆற்றலை பயன்படுத்தலாம், ஆற்றலை பயன்படுத்தலாம், சிறப்பான வாழ்க்கை நமக்கு அமையாது. ஏன்னா புராணத்துல எல்லாம் அப்படிதான் பண்ணிருக்காங்க. அப்ப அது நாம ஒன்றும் புதிய படைப்பு நமக்கு கிடையாது, காலாகாலமா நம்ம நடத்துக்கிற நிகழ்ச்சிகளை இன்னைக்கு என்ன பண்றாங்க, சிறப்பு பண்றதுக்கு மெருகூட்டுறதுக்கு நமக்கு அந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த முயற்சியை முழுமையா பண்ணுங்க. அப்ப வாழ்க்கையில வந்து முதல் படி நம்ம என்ன செய்யணும்னா, உங்களுடைய ஜாதகத்துல உங்க பிறக்கும் போதே நிர்ணயிச்சுவாங்க எந்தெந்த காலம் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை அமைகிறதுக்கான சிறந்த காலம், அதை முதல் திணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை அமைங்க. அப்படி அமைச்சீங்கன்னா நிச்சயமா சிறப்பாக்கும். அடுத்த பகுதி வாழ்க்கை அமைஞ்சிட்டாங்க, ரெண்டாவது நம்ம என்ன பண்றதுன்றதை அடுத்த பகுதியில் நம்ம வந்து பார்ப்போம். இது நம்ம எப்படி நோய் இல்லாமல் வாழ்றதுக்கு, நின்ற நாள் வாழ்றதுக்கு, ஆரோக்கியமா வாழ்றதுக்கு, எப்படி தலைமுறைகளை
நாம் வந்து உருவாக்குறது. ஏன்னா நோய் வருதுன்னா எப்படி ஒரு உருவாகுது அப்படின்றதெல்லாம் அடுத்த பதில் நம்ம வந்து விளக்கம் கொடுக்குறோம். அந்த கழிவு கட்டுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நம்முடைய சமுதாயத்துக்கு அத்தனை பேருக்கும் இதை விளக்கப்படுத்துங்க. எல்லாருக்கும் பயனாகட்டும். இது ஒருத்தர் தனிமனதுக்கு நமக்கு கிடையாது. இது உண்மை, தெளிவான விளக்கம் நாம் கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் பயனாகட்டும். அடுத்த பதில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.